அந்த கோவில் அழகாக இருக்கிறது அக்கா. அழகான ராணிக்காக அழகான கோவில். இப்போது பிணிக்கே போக முடியவில்லையே என்று நீ வருந்த மாட்டாய் என்று நினைக்கிறேன். நீ விரும்பும் போதெல்லாம் உன் கடவுள் பாகாலை இங்கேயே வழிபடலாம். இறுதியாக உன்னுடைய இந்த புத்தம் புதிய வீட்டை என்னோடு இஸ்ரவேலில் ஏற்றுக்கொள்வாய். நான் மட்டுமே பாகாலை வழிபட வேண்டுமா ஆகா? ஏனென்றால் உங்கள் மனிதர்கள் ஒரே ஒரு உண்மையான கடவுள் இருப்பதாக சொல்வது எனக்கு சலிப்பை தருகிறது. உன்னுடைய கடவுள் இஸ்ரேல் முழுவதும் வழிபடப்படுகிறார் ராணியே. யார் இப்படி கூப்பிட்டு? இஸ்ரவேல் ராஜாவிடம் இப்படி பேச யாருக்கு தைரியம் வந்தது? எலியா கர்த்தரின் தீர்க்க தரிசி. நீ கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தாய். நீ பாகாலுக்காக கோயில்களையும் பலிப்பீடங்களையும் கட்டினாய். தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாகும்படி உனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்கள் எல்லாம் செய்ததை பார்க்கிலும் அதிகமாக செய்தாய். ஜீவனுள்ள தெய்வமான இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் தாசன் என் வாக்கின் படி அன்றி அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன், இந்த வருஷங்களிலே மழை பெய்யாதிருக்கும். தரையின் மீது பனியும் பெய்யாதிருக்கும். மழைக்காக உங்கள் கடவுள் எனக்கு தேவையே இல்லை. மழைக்கும் பனிக்கும் தெய்வமான பாகாலுக்கு அவர் ஈடாவார் என்று நினைக்கிறீர்களா? பாகால், மழைக்கான உங்கள் வேண்டுதலுக்கு செவிசாய்க்கும் முறை நிறைய பலி கொடுங்கள். இந்த வறட்சிக்கு காரணமான மனிதரை அழைத்து வாருங்கள். தேவனின் தீர்க்க தரிசிகள் யாரையாவது கண்டால் கொள்ளுங்கள். எல்லா இடத்திலும் தேடுங்கள், ஆனால் எலியாவை கண்டுபிடியுங்கள். என்னால முடியல. நம்மளால இன்னொரு பரிமாணத்துக்கு போக முடியுமான்னு பாக்குறேன். ஒன்னு சொல்லட்டுமா? நீ அதுல ரொம்ப ஆர்வமா இருக்க. எனக்கு ஆர்வம் இல்ல, சலிப்பு தான் இருக்கு. உனக்கு ஆர்வம் இல்லையா? நீ முழிச்சிட்டு இருக்க நேரம் எல்லாம் இந்த கேம் விளையாடுறதையே வேலையா வச்சிட்டு இருக்க தெரியுமா? நிஜ உலகத்துல இருக்க உன்னோட ஃப்ரெண்ட்ஸாலையும் ஃபேமிலியாலையும் உன்னை பார்க்க முடியறதே இல்ல. அத அப்படி சொன்ன உன்னாலலாம் இது புரிஞ்சுக்க முடியாது ஜாய். ஆனா கிஸ்ஸால முடியும். நாங்க திரும்ப போக போறோம். லெவல் 17 நாங்க வந்துட்டோம். இப்ப வேண்டாம், நான் திரும்ப லெவல் 17க்கு போனும். எனக்கு இதுக்கு போதுமான அட்வென்ச்சர் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நாடு முழுவதையும் அவர்களுடைய கடவுளரிடமிருந்து விலக்கி உண்மையான ஜீவனுள்ள தெய்வத்தின் பக்கம் திரும்ப கொண்டு வந்த ஒரு மனிதரை சந்திக்க நான் உங்களை அழைத்துச் செல்கிறேன். எப்படியோ பிடித்து விட்டேன். என்னுடைய ஜியோ சென்சர் படி நாம இஸ்ரவேலின் வடக்கு ராஜ்யத்துல ஏறக்குரிய கிமு 850வது வருஷத்துக்கு இருக்கோம். என்னுடைய தெர்மல் சென்சர் இங்க 3 வருஷங்களா மழையே இல்லைன்னு சொல்லுது. வாவ், அவ்வளவு காலம் மழை இல்லாம இருக்கிறது கஷ்டம். ஓ ஹலோ நண்பரே, நான் உன்னை பிடிச்சுக்கிறேன். மன்னித்து விடு, உனக்கு ஒன்றும் ஆகவில்லையே.
நீ மரத்து மேல என்ன பண்ணிட்டு இருந்த? இந்த வறட்சிக்கு நடுவே அத்திப்பழங்களை பார்ப்பேன் என்று நினைக்கவில்லை. ஆனால் உங்கள் குரலை கேட்டபோது நான் பயந்து விட்டேன். ராஜா ஆகாபுடன் நீங்கள்? அம்மா, நீ ஏன் அவருக்காக பயப்படணும்? அவரும் ராணியும் என் ஆசிரியரை கொல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஏ, யார் உன்னோட ஆசிரியர்? அவர் எலியா, தேவனின் தீர்க்கதரிசி. அம்மா, நீங்கெல்லாம் யாரு, குட்டி பசங்களா? ஹாய், நான் ஜாய். நான் கிறிஸ். அப்புறம் நான் கிஸ்மோ. நீங்கள் ஏற்கனவே தோபியாவை சந்தித்து விட்டீர்கள். வாருங்கள், எங்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள். இப்போ நாம எங்க போறோம்? ராஜா ஆகாபை சந்திக்க. அவர் உங்களை கொல்ல நினைக்கிறாரு இல்லையா? நாம அவரை சந்திக்க போறோமா? சரி, ஒரு சந்தேகம். ஏ, அவருடன் ஒரு சவால் இருக்கிறது, ஒரு போட்டி. இஸ்ரவேல் பாகால் எனும் கடவுளை வழிபட்டு வருகிறது. கர்த்தர் அவர் மட்டுமே மெய்யான தெய்வம், வல்லமையானவர் என்பதை நிரூபணம் செய்வார். அவர் வல்லமையானவர்னா இந்த வறட்சியை முடிவுக்கு கொண்டு வரலாம்ல? கொண்டு வருவார். அப்படியா? எப்போது? விரைவில். ஆனால் முதலில் இஸ்ரவேல் அவர்களுடைய கடவுளரை விட்டு வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிய கர்த்தரின் பக்கம் மீண்டும் திரும்ப வேண்டும். எலியா, பாகால் எப்படி, அவருக்கென்ன ஆற்றல் இருக்குன்னு சொல்லுங்க. ஆற்றலா? ஆமா, அவரால் மழையை கட்டுப்படுத்தவோ, மின்னலை உண்டாக்கவோ, நேரத்தை கட்டுப்படுத்தி ஆரோக்கியத்தை கொடுக்க முடியுமா? என்ன, அவர்கள் பாறையை எடுத்து விக்கிரகமாக செதுக்கி அதை கடவுள் என்று சொல்கிறார்கள். ஆனாலும் அது ஒரு கல், மனிதரின் கைகளால் வடிவம் கொடுக்கப்படுவது. விக்கிரகங்களுக்கு வாயிருந்தும் அது பேசாது, அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது. அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்கள் யாவரும் அவைகளைப் போலவே இருக்கிறார்கள். நானே கண்டுபிடிக்கிறேன், அது ஆகாப் தானா? இஸ்ரவேலை களங்கம் பண்ணுகிறவன் நீ அல்லவா? இப்படியே நான் உங்க பின்னாடியே ஒளிஞ்சுக்கிறேன், இல்ல நான் உங்களை பாதுகாக்கிறேன். இஸ்ரவேலை களங்க பண்ணுகிறவன் நான் அல்ல, நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை களங்க பண்ணுகிறவர்கள். கர்த்தரின் கட்டளைகளுக்கு அடிபணிவதை விட்டு பாகால்களின் விக்கிரகத்தை நீங்கள் வழிபட்டீர். கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேல் அனைத்தையும் யேசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும் என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வர ஆட்களை அனுப்பும். விளையாட்டு தொடங்க போகுது. இத்தனை பேரை நான் இதற்கு முன்பு பார்த்ததே இல்லை. ஏன் ராஜா இஸ்ரவேலர் எல்லாரையும் இன்று அழைத்திருக்கிறார்? தீர்க்கதரிசி எலியா தான் நம்மை அழைத்ததாக கேள்விப்பட்டேன். எலியாவா? அவர் ஒளிந்து கொண்டிருக்கிறார், அவரை பற்றி யாரும் கேள்விப்படவில்லை. கேளுங்கள் கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும். எலியாவின் மனதில் என்ன இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் நீர் சவாலை ஏற்றுக்கொள்வீர் என்று நம்புகிறேன். ராஜாவே, நாங்கள் எலியாவுக்கோ அவர் கடவுளுக்கோ பயப்படவில்லை. என்னது அது? அது பாகாலின் விக்கிரகம். அவங்க ஒரு கடவுளுக்கும் அதிகமா கொண்டு வந்தா எப்படி? ஏதாவது அவங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து உங்களை எதிர்த்தா? கிறிஸ், நாம் கர்த்தரின் பக்கத்தில் இருக்க வேண்டும் என்றுதான் கவலைப்பட வேண்டும். அவர்கள் பக்கம் பெரிதாக இருக்கிறதா என்று கவலைப்பட வேண்டாம். எவ்வளவு காலம்தான் இரண்டு மாறுபட்ட வழியையும் பின்பற்ற நினைப்பீர்கள்? அவர் உயிருடன் இருக்கிறார்.
கர்த்தர் தேவன் என்றால் அவரை துதியுங்கள், ஆனால் பாகால் தேவன் என்றால் அவனை துதியுங்கள். கர்த்தரின் தீர்க்க தரிசிகளில் மீந்திருக்கிறவன் நான் ஒருவன்தான், ஆனால் பாகாலுக்கு 450 தீர்க்க தரிசிகள் இருக்கிறார்கள். 450 பேருக்கு எதிராக ஒருத்தரா? எலியாவுக்கு ஜெயிக்கிற வாய்ப்பு இல்ல. 2 காளைகளை கொண்டு வாருங்கள். 1 காளையை பாகாலின் தீர்க்க தரிசிகள் எடுத்துக்கொள்ளட்டும், அதை துண்டித்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைக்கட்டும். நான் மற்ற காளையை அப்படியே செய்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைப்பேன். நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன். அப்போது அக்கினியால் உத்தரவு அருளும் தெய்வமே மெய்யான தெய்வம். நெருப்பா? நான் கூட ஏறக்குறைய நெருப்பு கடவுள் மாதிரி தான். இந்த போட்டு இன்னும் கொஞ்ச நேரத்திலே முடிஞ்சிடும் பாரு. ரொம்ப ஆர்வம் தான். நீங்கள் முதலில் ஆரம்பியுங்கள், நீங்கள் அதிகம் பேர் இருக்கிறீர்கள். வாழ்வு கொடுக்கும் வல்லமை பொருந்திய தெய்வமே, உம்மிடம் நாங்கள் வேண்டுகிறோம். பாகாலே, வந்து இந்த பலிபீடத்தின் மீது நெருப்பை உண்டாக்குங்கள். உங்கள் முன் நிற்பவர் எல்லோருக்கும் வானத்தின் ஆற்றல் எல்லாம் உங்கள் கையில் இருக்கிறது என்று அடையாளம் காட்டுங்கள். ஏதாவது வித்தியாசமான லைஃப் ஸ்கேன் ரீடிங் கிடைக்குதான்னு பாரு. பாகால் விக்கிரகம் பத்தியோ பலிபீடம் பத்தியோ லைஃப் ஸ்கேன் ரீடிங் எதுவும் வரலங்கறத மகிழ்ச்சியோட தெரிவிக்கிறேன். இந்த மலை சிகரத்தில் நாங்கள் உங்கள் முன்பு வந்திருக்கிறோம். ஓ பாகால், நீங்கள் சிறந்தவர். நாங்கள் உங்கள் எளிமையான சேவகர்கள். மின்னல், நெருப்பு இவற்றின் ஆற்றலை உங்களுடன் கொண்டு வாருங்கள், ஏனெனில் நீங்கள் இயற்கையை கட்டுப்படுத்துகிறீர்கள். நாங்கள் உங்கள் எளிமையான சேவகர்கள். இத்தனை நேரத்திற்கு ஏதாவது நடந்திருக்கும் என்று நினைத்தேன். எங்களிடம் வாருங்கள் பாகால், நாங்கள் உங்கள் எளிமையான சேவகர்கள். நாங்கள் உங்களை பிரார்த்திக்கிறோம், உங்கள் மக்கள் முன்பு வாருங்கள், எங்களுக்கு உங்களை அடையாளம் காட்டுங்கள். உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள். அவன் தேவனாமே, அவன் பகற்கனவு கண்டுகொண்டிருப்பான், அல்லது கண்காணாத தூரத்திற்கு அவன் பிரயாணம் போயிருப்பான், அல்லது அவன் தூங்கிக் கொண்டிருப்பான். நீங்கள் அவனை எழுப்ப வேண்டியிருக்கும். ஆமா, எதிர்மறையான நடுக்காட்டுல சேர்ற அதோட ஆற்றல் தடுக்கப்படுறது போல இருக்கு. பாருங்க, ஒருவேளை அது ரோபோட்டா இருந்தா அதை இப்ப பழி சொல்லிருப்பாங்க. உம்மை பின்பற்றுவோருக்கு அருளும் பாகாலே, உங்களை பார்க்க எங்களை அனுமதியுங்கள். பாகாலே, கீழே இறங்கி எங்களிடம் வாருங்கள், உங்கள் அடையாளத்தை காட்டுங்கள். எலியா என்ன செய்றாருன்னு அவருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாகாலே, எங்களிடம் வாருங்கள். என்ன ஏதோ மோசமானது நடக்குது. சேலையில இருந்து லைஃப் ஸ்கேன் ரீடிங் கிடைக்குது. அப்படி நடக்க கூடாது. பாகால் உயிர் பெறுதுன்னு நினைக்கிறேன். இறங்கி வாருங்கள், உங்கள் அருளை தாருங்கள். இறங்கி வாருங்கள் பாகாலே, உங்கள் அருளை எங்களுக்கு தாருங்கள். பாகாலே, இறங்கி வாருங்கள், இறங்கி வாருங்கள் பாகாலே.
ஒரு பொறி கூட வரல. என் அருகில் வாருங்கள். அழைக்கிறார், என்ன விஷயமாக? நீங்கள் நான்கு குடங்களில் தண்ணீர் நிறையுங்கள். அதை சர்வாங்க தகனபலியின் மீதும் விறகுகளின் மீதும் ஊற்றுங்கள். மீண்டும் அப்படியே ஊற்றுங்கள். இது ரொம்ப ஈரமாகுது. இது தீப்பிடிக்க வழியே இல்லை. மூன்றாம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள். ஈரமில்லாத பலிபீடத்து மேல பாகால்னால தீய உண்டாக்க முடியலனா கர்த்தராகிய தேவன் எப்படி இவ்வளவு ஈரமா இருக்கிற பலிபீடத்து மேல தீய உண்டாக்குவாரு? ஆமா, ஏன் இவர் எல்லாத்தையும் சிக்கலாக்கிக்கிறாரு? அவங்க கடவுள் வரவே இல்லை. நாம ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சம் புகை இருந்தா போதும். ஆனா எங்க அவர்தான் எல்லாத்தையும் தண்ணியாலே நினைக்கிறாரு. கர்த்தாவே, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய நீங்கள் இஸ்ரவேலின் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும். வெளிச்சம் வந்து விட்டது, ஒன்றும் புரியவில்லையே. என்ன வாயிற்று? அற்புதமா இருக்கு. கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். இதை என் கண்ணால பார்க்கலனா நான் இதெல்லாம் உண்மை நம்பியிருக்கவே மாட்டேன். அதோ சூப்பர் புக், நாம வீட்டுக்கு போறோம். ஹே அலக். ஹே கிறிஸ், கட்டுப்பாடு எதுவும் இல்லாத பேட்டில் வர்ஸ் ஆஃப் தி காட்ஸ் போட்டியை நாங்க அரேஞ்ச் பண்ணிருக்கோம். அதுல கடவுள் கிடையாது. நீ எங்க டீம்ல இருக்கணும் நாங்க நினைக்கிறோம். என்ன சொல்ற கிறிஸ்? தேங்க்ஸ் அலக், ஆனா நான் விளையாட போறதில்லை.
நான் என்ன நினைக்கிறேன்னா, மெய்யான கடவுள் எப்படி தேவனா இருக்கிறதுன்னு கவலைப்படட்டும். அவரை எந்த அளவுக்கு சிறப்பா பின்பற்ற முடியும்னு நான் கவலைப்பட போறேன். நீ என்ன பேசுறன்னு எனக்கு சரியா புரியல. ஆனா நீ மனச மாத்திக்கிட்டா அப்ப சொல்லு. ஏய் கிஸ், என்ன பண்ற? நீ என்ன பண்ற கிஸ்? அவன் ஹாலோன இங்க தூக்கி போட்டான். அதனால இது யாரு உண்மையான கிறிஸ்துவாட்டமா? அவனை இவன் என்ன பண்ணானு கண்டுபிடிக்க நினைக்கிறேன். ஏய் கிறிஸ், இரு. கிஸ்மோ, ஓ நிறுத்துடா. ஏய் கிஸ்மோ, சொல்ல கேளு. எலியா கர்மேல் மலை சிகரத்தின் மீது ஏறிச் சென்றார். தரையிலே பணிந்து முகம் முழங்கால் பட குனிந்தார். பிறகு தன் ஊழியக்காரனை நோக்கி, போய் நீ சமுத்திர முகமாய் பார் என்றார். போய் பார் என்று 7 முறை எலியா சொன்னார். கடைசியாக 7வது முறை ஊழியக்காரன் சிறிய மேகத்தை கண்டான். சமுத்திரத்திலிருந்து உள்ளங்கை எத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது. ஆகாபை நோக்கி ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல், இல்லை என்றால் மழை அவனை தடை செய்யும். புதிதாக்குமே உமக்காய் வாழ்ந்திட அருள் செய்ய.